வணக்கம். சிவாஜி முருசு நேயர்கள். விஸ்வரூபம் 100வது நாள் வெற்றி விழா செய்திகள். நடிகர் திலகத்தின் 1980 தீபாவளி வெளியீடாக வெளிவந்தது விஸ்வரூபம் திரைப்படம். இந்த படம் 100 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. விஸ்வரூபம் 100 நாள் ஓடி வெற்றி பெற்றதை ஒட்டி அதற்கு ஒரு விழா எடுக்க படக்குழுவினர் முடிவெடுத்தார்கள். சாந்தியில் விஸ்வரூபம் படத்தின் 100வது நாள் விழா நடக்க இருப்பதாகவும், விழாவில் கலந்து கொள்வதற்காக சிவாஜி ரசிகர்களுக்கு சென்னை சாந்தி திரையரங்கில் டோக்கன் வழங்கப்பட்டது. அது காலை நேர விழா, ஞாயிற்றுக்கிழமை என்பதாக நினைவு. முதல் நாள் மாலைதான் வறுமையின் நிறம் சிவப்பு படத்தின் 100வது நாள் விழா நடந்திருந்தது. மறுநாள் காலை விஸ்வரூபம் 100வது நாள் விழா, அன்று மாலை ரஜினியின் பொல்லாதவன் 100வது நாள் விழா. அந்த காலை நேரத்திலேயே சாந்தியில் கார் பார்க்கிங்கில் சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் அடுத்து வரவிருக்கும் சத்யசுந்தரம் படம் பற்றிய பேச்சாகவே எங்கும் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஓடிக்கொண்டிருந்த மோகன புன்னகை படத்தின் ரிசல்ட் அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை என்று வருத்தத்துடன் பேசிக் கொண்டார்கள். தியேட்டருக்குள் ரசிகர்களுக்காக பால்கனி முழுவதையும் ஒதுக்கிவிட்டு கீழ்த்தளம் முழுவதையும் விருந்தினர்களுக்கு ஒதுக்கியிருந்தார்கள். திரையுலகத்தினரும் பத்திரிகையாளர்களும் கார்களில் வந்து இறங்கிய வண்ணம் இருந்தனர். படத்தில் பங்கேற்ற கலைஞர்கள் மட்டுமல்லாது திரையுலகினர் பலரும் வந்திருந்தார்கள். முதலில் படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணா, விஜய நிர்மலா தம்பதியினர் வந்திறங்க அவர்களை மாப்பிள்ளை வேணுகோபால் வரவேற்று அழைத்துச் சென்றார். பின்னர் அவர்கள் மூவரும் பிரதான வாயிலில் நின்று வந்த விஐபிகளை வரவேற்றுக் கொண்டிருந்தனர். தயாரிப்பாளர் பி எஸ் வீரப்பா, நடிகை சுஜாதா போன்றோர் காரிலிருந்து இறங்கும் போது நாலா பக்கமும் திரும்பி ரசிகர்களை பார்த்து கைகூப்பினர். நடிகர் பிரேமானந்த் காரிலிருந்து இறங்கி வந்து ரசிகர்களோடு ஒருவராக நின்று பேசிக் கொண்டிருந்தார். நடிகர் எஸ் பி ராமதாஸ் ஒரு நண்பரின் பைக்கில் பின்னால் உட்கார்ந்து வந்தார். இதனிடையே டோக்கன் வைத்திருந்த ரசிகர்களை பால்கனிக்கு அனுமதிக்க துவங்கிவிட கூட்டம் முட்டமும் வாயிலுக்கு முன்னேறியது. உள்ளே நுழைந்த கூட்டத்தினரிடம் டோக்கனை பார்த்து உள்ளே அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். முதல் வகுப்பு டிக்கெட் கவுண்டரை கடந்து மாடிப்படிக்கு திரும்பும் இடத்தில் நடிகர் ஆர் எஸ் மனோகர் நின்று நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். விழா தலைவர் கலைஞர் கருணாநிதியும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த சௌகார் ஜானகியும் தியேட்டருக்குள் வந்ததும் விஐபிகள் ஒவ்வொருவராக மேடைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு நடிகர் கிருஷ்ணா மாலைகளை அணிவித்தார். விழாவை தொகுத்து வழங்கிய கதை வசனகர்த்தா ஆரூர்தாஸ் ஒவ்வொருவராக மேடைக்கு அழைத்தார். கலைஞரும் நடிகர் திலகமும் சேர்ந்தே மேடைக்கு வந்தபோது ஒட்டுமொத்த கூட்டமும் எழுந்து நின்று விண்ணதிர கைதட்டியது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அது. சிறந்த ஒளிப்பதிவாளர் எம் விஸ்வநாத் ராய், சிறந்த படத்தொகுப்பாளர் பி கந்தசாமி என்று ஆரூர்தாஸ் அழைத்தபோது அவ்வளவு சலசலப்பில்லாத கூட்டத்தில் சிறந்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் என்று அழைத்ததும் மீண்டும் பலத்த கைதட்டல் எழுந்தது. பணிவுக்கு பெயர் போன மெல்லிசை மன்னர் மேடை ஏறியதும் கலைஞரின் கைகளையும் நடிகர் திலகத்தின் கைகளையும் பிடித்து மரியாதை செலுத்தியவர் கூட்டத்தினரை பார்த்து நன்றாக பணிந்து கும்பிட்டு அமர்ந்தார். பி சுசீலா தமிழ்தாய் வாழ்த்து பாட விழா துவங்கியது. முக்தா சீனிவாசன், ஏ வி எம் சரவணன் ஆகியோர் பேசினார்கள். ஒரு கட்டத்தில் சரவணன் இதுபோலத்தான் எம்ஜிஆர் அவர்களும் என்று ஏதோ சொல்ல வந்தபோது கூட்டத்தினர், குறிப்பாக பால்கனியில் இருந்த ரசிகர்கள் பலத்த கூச்சலிட்டதால் சற்றென்று அதை நிறுத்திக்கொண்டு வேறு சப்ஜெக்டுக்கு தாவினார். மேடையில் நின்ற மாப்பிள்ளை ரசிகர்களை நோக்கி அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார். அவரை அடுத்து பேசிய முக்தா சீனிவாசன் சிறப்பாக பேசினார். நடிகர் திலகம் 200 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். அவற்றில் 100 நாட்களுக்கு மேல் ஓடிவை 100க்கு மேல் இருக்கின்றன. வெள்ளி விழா படங்களும் ஏராளமாக இருக்கின்றன. மேலும் நிறுத்தவே முடியாமல் ஓடிய திரிசூலம் போன்ற படங்களும் இப்போது பலத்த கைதட்டல் விடுகின்றது. அவரது பட்டியலில் உள்ளன. அத்தகைய வெற்றி பட வரிசையில் இந்த விஸ்வரூபம் படமும் இணைவது இன்றைய சூழ்நிலையில் மகத்தான நிகழ்வு. நடிகர் திலகத்தின் படங்களை பார்த்தால் அவர் முக பாவத்தை பார்த்து அவரது மன உணர்வுகளை சொல்லிவிட முடியும். இப்போது நடிப்பவர்களுக்கெல்லாம் சோகத்திலும் அதே நடிப்பு, கோபத்திலும் அதே நடிப்பு என்று ஒரே மாதிரி செய்கிறார்கள். விஸ்வநாதன் மியூசிக் பண்றதை வச்சுத்தான் அவன் சோகமாக நடிக்கிறானா கோபமாக நடிக்கிறானா என்பதையே கண்டுபிடிக்க முடிகிறது என்று சொல்லி வந்தவர் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. என்னுடைய அடுத்த படத்தில் நமது நடிகர் திலகம் கதாநாயகனாக நடிக்கிறார் என்றதும் பலத்த கைதட்டல் என இன்னும் பலமாக கைதட்டுங்கள் என்று சொல்லி பேச்சை முடித்துக் கொண்டார். இமயம் படத்துக்கு பின் அவன் அவள் அது பொல்லாதவன் போன்ற வெளிப்படங்களை இயக்கினார் முக்தா சீனிவாசன். விழாவில் அக்குறிப்பிட்ட படம்தான் கீழ்வானம் சிவக்கும் படமாக உருவானது. விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் கேடயம் வழங்க வந்திருந்த சௌகார் ஜானகி ஆங்கிலத்தில் பேசினார்.
அதனால் அவர் பேச்சு முழுவதற்கும் அரங்கம் அமைதியாக இருந்தது. இறுதியாக கலைஞர் கருணாநிதி பேசிய பின் நடிகர் திலகம் நன்றியுரை நிகழ்த்தினார். கலைஞர் கருணாநிதி பேச துவங்கிய போது தம்பி ஆரூர்தாஸ் என்னை பேச அழைத்த போது சிங்கம் கர்ஜிக்கப் போகிறது என்று சொன்னார். இரண்டு சிங்கங்கள் ஒரே காட்டில் கர்ஜிப்பது இப்போது பலத்த கைதட்டல். திரையுலக மேடையை விட அரசியல் மேடைக்கு பொருத்தமாக இருக்கும் என எண்ணுகிறேன் என்று துவங்கியவர் வழக்கம் போல பராசக்தி மனோகரா காலங்களை நினைவு கூர்ந்தார். மீண்டும் அந்த காலம் திரும்பி வரும் வகையில் மாடி வீட்டு ஏழை உருவாகி வருவதை குறிப்பிட்டார். கலைஞர் பேசி முடித்ததும் படத்தில் இடம்பெற்ற கலைஞர்களுக்கு வெற்றி கேடயம் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கியது. நடிகர் திலகத்துக்கு கலைஞர் கருணாநிதி கேடயம் வழங்கியதும் படப்பிடிப்புக்கு செல்வதற்காக கிருஷ்ணா அனைவரிடமும் விடைபெற்று புறப்பட்டார். ஆனால் விஜய நிர்மலா விழாவில் இருந்தார். மற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் நடிகை சௌகார் ஜானகி கேடயங்களை வழங்கினார். நடிகர் திலகம் நன்றியுரை நிகழ்த்தினார். அவரும் தனக்கும் கலைஞருக்குமான நெடுநாளைய நட்பை போற்றி பேசினார். மற்ற கலைஞர்களையும் பாராட்டியவர் படத்தை வெற்றி படமாக்கிய தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். விழா முடிந்து வெளியே வரும்போது பார்த்தால் போகும்போது இருந்ததை விட 4 மடங்கு கூட்டம் கார் பார்க்கிங் முழுவதும் நிறைந்து காணப்பட்டது. விழாவுக்கு அனைத்து கலைஞர்களும் வந்திருப்பதை அறிந்த மக்கள் அவர்கள் வெளியே போகும்போது பார்ப்பதற்காக திரளாக கூடி நின்றனர். போலீசார் தலையிட்டு கார்கள் செல்ல வழி ஏற்படுத்தி தந்தனர். சிலர் தங்கள் அபிமான கலைஞர்களின் கார்களை தெரிந்து கொண்டு அவர்கள் வண்டி ஏறும்போது பார்த்து விடலாம் என்று அவர்களின் வாகனங்களின் அருகே கூட்டமாக நின்றனர். கலைஞர் கருணாநிதி வந்திருந்ததால் அவரை பார்க்க திமுகவினரும் நடிகர் திலகத்தை காண ரசிகர்களும் காங்கிரசாரும் கூடி நிற்க அந்த வளாகமே கூட்ட நெரிசலில் நிரம்பி வழிந்தது. மவுண்ட் ரோடில் பேருந்துகளில் செல்வோர் அனைவரும் சாந்தி வளாகத்தை ஆச்சரியமாக எட்டி பார்த்த வண்ணம் சென்றனர். கூட்டம் களைய வெகு நேரம் ஆனது.